நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் சக்க போடு போடு ராஜா. சந்தானம் நீண்ட நாட்களாக ஹீரோ இடத்தை பிடிக்க போராடி வருகிறார். அவரின் படங்களின் ஒன்றான சக்க போடு போடு ராஜா வந்துள்ளது. அதுவும் வேலைக்காரன் படத்துக்கு போட்டியில் இறங்கியிருக்கும் இப்படம் எப்படி இருக்கிறது என்று ஒரு கை பார்த்து விடலாம். படத்தின் கதை: சந்தானம் ஒரு நடுத்தர குடும்பத்தின் பையன். அப்பா விடிவி கணேஷ், ஒரே பிள்ளை அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. தன் நண்பரான டாக்டர் சேதுவின் காதல் திருமணத்துக்கு உதவி செய்கிறார். சேதுவின் மனைவி சஞ்சனா சிங் சென்னையில் பெரிய டான் பவானி சம்பத்துக்கு தங்கை. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தவரை தீர்த்து கட்ட வலைவீசி தேடி வருகிறார். இதற்கிடையில் பெங்களூரில் டான் சத்யாவின் தங்கையாக வரும் வைபாவின் சந்திக்கிறார். வைபாவின் தன்னை சத்யா தங்கை என கல்லூரியில் செய்யும் அட்டகாசம் அப்பப்பா. ராகிங் குழுவுக்கு தலைவியே இவர்தான். எதிர்பாராத விதமாக சந்தானத்தை சந்திக்க அவரையும் வம்பு கிழிக்கிறார். ஆனால் நடப்பதோ வேறு. ஆனால் மர்ம கும்பல் ஒன்று ஹீரோயினை கொலை செய்ய வர கடைசியில் பவானியிடம் அடைக்கலமாகிறார் வைபவி. பவானிக்கும் வைபவிக்கும் என்ன தொடர்பு? அவரை கொலை செய்ய அடியாட்களை ஏறியது யார்? சந்தானம் தன் காதலி ஜெயித்தாரா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ்: சந்தானம் இந்த முறை ஒரே டேக் எடுத்து டிராவல் செய்திருக்கிறது நன்றாக தெரிகிறது. இப்படியே போகட்டும். பல காமெடிகளுக்கு நடுவே விவேக் தான் இயல்பாக வந்து சிரிக்க வைத்து ஸ்கோர் அள்ளுகிறார். பவர் ஸ்டார் அஜித் விஜய் சிம்பு டைலாக்களை தான் ஸ்டைலை காட்டி சிரிக்க வைக்கிறார். படத்தின் பல்ப்ஸ்: ரியல் போலீஸாக சந்தானத்தை காண்பிக்கிறார்கள், ரீல் போல முடித்து விடுகிறார்கள். அவர் போலீஸ் தானா? ஓபனிங்கில் ஹீரோவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்துவிட்டு உடனே டேமேஜ் செய்வது சரிதானா? படம் கொஞ்சம் நீளமாக போனாலும் லிரிக்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாடல் நிற்கும். மொத்தத்தில் சக்க போடு போடு ராஜா அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல ட்ரீட். விடுமுறை நாளில் நல்ல என்டர்டைன்மெண்ட். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.5.